வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் லிக்விட் ட்ராப்லெட்டுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது டெரிவ் பண்ண போகிறோம். எப்படி டெரிவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிக்விட் ட்ராப்லெட் அசியூம் பண்ணிக்குவோம். இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் வந்து லிக்விட் ட்ராப்லெட். இது வந்து உள்ள ஹேலோ கிடையாது, நம்ம ஃபிகருக்காக அப்படி காட்டியிருக்காங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஸோ இந்த லிக்விட் ட்ராப்லெட்டுக்கு எப்படி நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்ற ஃபார்முலாவை டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம், டீன்றது நம்ம டயமீட்டராக அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ட்ராப்லெட்டோட சர்ஃபேஸ் டென்ஷனை சிக்மான்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த லிக்விட் ட்ராப்லெட்டுக்குள்ளே ப்ரெஷர் இருக்கும், அதை பீன் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கும், உள்ள வந்து ஆல்ரெடி ஒரு பிரஷர் இருக்கும். இந்த ரெண்டு பிரஷருக்கும் வந்து டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த எக்ஸஸ் பிரஷர் சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதை வந்து ரெண்டா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ரெண்டா டிவைட் பண்ணா இது வந்து ஒரு எமிஸ்பியர். இந்த எமிஸ்பியர்ல சர்க்கஃபிரஸ் ஒட்டி நம்மளுக்கு வந்து சிக்மா, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் F = நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்மா இன்டு சர்க்கஃபிரன்ஸ். F is equal to sigma into pi d. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கலாம். ஸோ உள்ள வந்து நம்ம ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டோம், அந்த ப்ரெஷர்னால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பிக்சர்ல காட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிறாங்க, அதாவது ரெண்டா பிரிச்சு இருக்கும். அந்த பிரிச்சிருக்க அந்த செமி ஹெமிஸ்பியர்ல ஒரு சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதே நம்ம எஃப்ன்ற டேர்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியான்னு போடுவோம். இங்கே ஃபோர்ஸ்ன்றதுனால ப்ரெஷர் இன்டு ஏரியா. ஸோ ப்ரெஷரை நம்மளுக்கு தெரியாது, பீன் வச்சுக்கலாம். இன்டு ஏரியா வந்து பை டிவைடட் பை 4 டி ஸ்கொயர். ஏன்னா இது வந்து ஒரு செமி சர்க்கிள், நம்மளுக்கு டயமீட்டர் டீன் தெரியும். ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு பை பை 4 டி ஸ்கொயர். இதை நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை டி. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. இந்த வாட்டர் ட்ராப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா பை டி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு பை பை 4 டி ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு பையும் பையும் கேன்சல் ஆகிடும். டி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் டி மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா வேணும்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி டி பை 4. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார் லிக்விட் ட்ராப்லெட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டயமீட்டர் ஆஃப் த வாட்டர் ட்ராப்லெட். ஸோ டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், டயமீட்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு லிக்விட் ட்ராப்லெட்டோட சர்ஃபேஸ் டென்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஃபார்முலாவை டெரைவ் பண்ணோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன். நன்றி.